ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். வேற லெவல் பையா மூவி இது, எக்ஸலென்ட். கேஜிஎஃப் ஓட கம்பேர் பண்றாங்க. நோ நோ பையா, வேற லெவல் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட். எவ்ரி டைம் கம் பேக்ஸ் ப்ரோ பிரபாஸ், வெரி மைண்ட் ப்ளோயிங் சென்சேஷன். வெரி டென்ஷன், டென்ஷன் பார்ட் 2 இன் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபுல் 100 டைம்ஸ் பெட்டர் கேஜிஎஃப். ஐஸ் ஆல்வேஸ் ப்ளோயிங் பிரபாஸ் சார். கட் அவுட் ஃபேன்டஸ்டிக் பிரசாந்த் நீல்ஸ் டைரக்ஷன். Prashant Nil's direction always, you know, is very fantastic. It's very nice, fantastic. Super bro. Yeah, bada suttama kevalama irna. Na ungala nalla thoongitt irukappa oru 3 manikku vande thirna ella sendu unga kaadala kathran eppadi irukum. Appadi dhaan indha pada. Idhu comeback la. Hey, comeback la kudukave mala, avar comeback da. அவர் அவ்வளோதான். இடியாப்பத்துல இருந்து இடியாப்ப சொல்றீங்க, அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியுமா? அது மாதிரிதான் படம். கேஜிஎஃப்ஓட கம்பேர் பண்றாங்களே, உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஏவன் படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, என்னை பத்தி என்கிட்ட கேட்கறதோட அவர்கிட்ட போய் கேள்விப்பட்டு அதே பில்டப் தான் படம் ஃபுல்லா. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரையும் அந்த பில்டப் தான். உங்களுக்கு படம் பிடிக்கும்? எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வந்து சுத்தமாவே படம் சரி கிடையாது. கேஜிஎஃப் லெவல்ல சுத்தமா 0% கூட ஒருத்தே கிடையாது படம். அது கூட ஓகே தான், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் செமையா இருந்தது. செமையா இருந்தது. அவங்க சொல்லுவாங்க அவங்க மக்களை நம்ம பாக்கணும்ல படத்தை, ஏற்கனவே எடுத்ததா எடுத்து வச்சிருக்காங்க, பெருசா ஒண்ணு இல்ல படத்துல. இல்ல, மலையாள சூப்பர் ஸ்டார் அண்ட் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி ரெண்டு பேரும் காம்போ கொடுத்துருக்காங்க. அவங்களோட காம்போ நல்லா இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, நடிப்பு ஓகேதான், மத்தபடி ஒண்ணுமே இல்ல. கேஜிஎஃப் பிளஸ் எல்லாமே அதுல இருக்கிற சில சீன் தான் எடுத்து பண்ணிருக்கா. அது எல்லாமே எங்கேயுமே மியூசிக் கனெக்டிவிட்டி ஆகல, ஏன்னா அதுல அம்மா சென்டிமெண்ட் அவர் கூட்டாச்சு. இதுல எதுவுமே ஃபீல் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஃபைட் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஃபைட் மட்டும் நல்லா காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, மற்றபடி வேற ஒன்றுமே பெருசாக இல்லை. பாட்டு அதை சீனுக்கு சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது. அந்த பாட்டு கூட ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. கேஜிஎஃப்ல ஒரு சாங் வரும், அதே நம்மளை ஃபீல் பண்ண வச்சது, எல்லாத்தையும் நல்லா ரசிக்க வச்சது. இதில் ஒன்றுமே இல்லை சுத்தமாக. இப்போ கேஜிஎஃப்போட கம்பேர் பண்ணுறாங்க, கேஜிஎஃப் இல்லை, ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்கு, பட் ஆனால் நல்லா இருக்கு. அதே பிரசாந்த் நீல் மாதிரி கூஸ் பம்ப்ஸ் நிறைய மூமெண்ட் இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. அந்த ஒரு கான்சார்ன்ற ஒரு வேர்ல்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அது கேஜிஎஃப் வந்து அது இருந்த இடம், ஆனால் இது வந்து இவராக கிரியேட் பண்ணியிருக்காரு. கான்சார்னு ஒரு வேர்ல்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆஹா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது இவரை கிரியேட் பண்ண வேர்ல்டு, பிரசாந்த் நீல் கிரியேட் பண்ண வேர்ல்டு தான் அந்த கான்சார்ன்றது. ஆ, கன்ஃபார்ம் இருக்கு. நிறைய பெரிய ட்விஸ்ட் இருக்கு, கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சு தான் முடிக்கிறார் கேஜிஎஃப் 1 மாதிரியே. ஒரு நல்ல பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அது நல்ல லீடு தான். பார்ட் 2க்கு ஒரு நல்ல லீடு கன்ஃபார்ம், பார்க்கலாம் ஃபேமிலியா பார்க்கலாம். ஆ, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எப்படி ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான ஸ்கோப் தான். பட் ஆனால் ஹை மூவ்மெண்ட் வந்து பிரபாஸுக்கு தான் இருக்கு, கூஸ்போ மூவ்மெண்ட். பிருத்திவிராஜுக்கு நீ செகண்ட் பார்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு. மூவி நல்லா தான் இருந்தது. பிருத்திவிராஜ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. 3 hours போன மாதிரியே தெரில. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான பாண்ட் எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. சார், கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணுறாங்க? இல்லை, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, பரவாயில்ல. தேங்க்ஸ், சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கா, கேஜிஎஃப் மாதிரி இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இது அது அது வேறு, இது வேறு, சூப்பராக இருக்கும். இது கேஜிஎஃப் கொடுத்த ஹைப் எப்படி இருக்கா? இல்லை, அதுக்கு மேலே இருக்கு. நான் இது எலிவேஷன் செம்ம சூப்பராக இருக்கு. பிரபாஸ் எப்படி நினச்சிருந்தேன்? அவர் தான் கரெக்டாக யூஸ் பண்ணார். இவர் தான் மூவி பான் ப்ரோ, இஸ் வெரி நைஸ் கம் பேக் ஃபார் ஆஃப்டர் பாகுபலி 3 movies. ஓகே, ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் வந்து அப்படியே இஷ்டத்துக்கு பறந்துக்கினே இருக்க வேண்டியதான். கம் பேக்கா ப்ரோ, பிரபாஸே இப்போ தான் ப்ரோ தெரியும், அதனால ஓகே. கேஜிஎஃப்ஓட கம்பேர் பண்றாங்களே, அந்த அளவுக்கு இருக்கா? ஸ்டோரி டெப்த் இருக்கு, ஆனா கொஞ்சம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக் ப்ரோ, தாங்க முடியல சிலதெல்லாம். அப்படியே போகுது எல்லாம், உடைச்சுக்கிட்டு பறக்கந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம். இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சொல்லிருக்காங்க, சோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பிரபாஸ் பிருத்திவிராஜ், யா அதெல்லாம் ஒர்க் அவுட், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குதுல்ல பிரபாஸ் கம்பேக், பிரபாஸ் தான் கம்பேக் தான். கேஜிஎஃப் அளவு இல்லை ப்ரோ, கொஞ்சம் லேக் தான், லேக் தான் செகண்ட் ஹாஃப் லேக். கேஜிஎஃப் அளவு இல்லை, கேஜிஎஃப் அளவு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ, பயங்கரமான கம்பேக் ப்ரோ இது. கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட், பட் சலாரிஸ் செப்பரேட், ரொம்ப செப்பரேட்டாக இருக்கு. லைக் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் லைக் தாறுமாறாக இருக்கு. ஸோ லைக் கேஜிஎஃப் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரபாஸோட பெஸ்ட் கம்பேக் இது.
லைக் இதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி தான் பிரபாஸை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். சூப்பராக இருக்கு சார். பார்ட் டூக்கு லீட் கொடுத்துருக்காங்க. ஆ கொடுத்துருக்காங்க. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு இருக்கும்ட்டு, பட் அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. கேஜிஎஃப் வேர்ல்டுக்கும் இதுக்கும் ரெசம்பிளன்ஸ் அப்படி தான் நாங்கள் எதுவுமே பார்க்கல சி. அவர் சொன்ன மாதிரி தான் பிளாக் தீம் வச்சு தான் எடுத்துருக்க, டார்க்காக இருக்கு படம், பட் ஆனால் கேஜிஎஃப் ரெசம்பிளாக கிடையாது. டோட்டலாக டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கு. பிரசாந்த் நீல் டைரக்ஷன் எப்படி? அல்டிமேட்டாக இருக்கு ஜி. லைக் நான் கேஜிஎஃப்லேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், பட் இப்படி சலாரை பார்க்கும்போது அதை விட சூப்பராக இருக்கு. பிருத்விராஜ் ஆக்டிங் எக்ஸலண்டாக இருக்கு. பிருத்விராஜ் லைக் எக்ஸலண்ட் ஆக்டிங், பிரில்லியன்ட் ஆக்டிங். சூப்பர் ப்ரோ. பிரபாஸ் கம்பேக் கொடுத்துருக்காரு. சோ நைஸ், மைண்ட் ப்ளோயிங், ஃபேன்டாஸ்டிக். எலிவேஷன் சீன்ஸ்ல சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல கம்பேர் பண்ணா செகண்ட் ஹாஃப் சுமார்ன்றாங்க. ஆ செகண்ட் ஹாஃப் தான் மெயின் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் ரியல் ஸ்டோரி, நியூ ஸ்டோரி, இட் கிராஸ் பாஹுபலி 2. சூப்பர் பிரபாஸ் கம்பேக். சூப்பர் கம்பேக். மெயின் கேரக்டர் தான் பிரபாஸ், ஃப்ரெண்ட் கேரக்டர் அது மாதிரி இல்ல. பாருங்க பாருங்க, வேற லெவல் ப்ரோ. பிரபாஸ் கம்பேக் bro, Prabhas come back bro, next year Rod come back bro. Bro, not Bahubali records bro, now onwards we will say Salaar records. India will bro, the top second place or first place, the Salaar will be bro, it will break Bahubali records, that's it bro. First half second half எப்படி இருக்கு படம் bro? There's nothing bro, just it's in a flow. The high of the first half is the same way he carried the second half too. Today box office pagluthi idu matram screen presence vere level bro. Movie vartha music ante second video bro, direction Prasanth Neel direction, super extraordinary. I came here expecting a link between KGF and Salaar, but there's nothing. Even though I don't recognize it, the movie is lit bro, it reached my expectations even if it is not linked to KGF also. The fight scenes are marvelous bro, and the action scenes are, I have to dance now. The way he Prasanth Neel expected, it reached my expectations bro. Finally, as a diehard fan of Prabhas, I loved the movie bro. That's it bro. Nalla irukku Prabhas comeback kudukuraanga. பிரபாஸ் எப்பவுமே கம்பேக் தான், ஆடியன்ஸ் மட்டும்தான் பிடிக்கல பிரபாஸுக்கு. தண்ணி பாட்டில் வாங்க ப்ரோ நான். இல்லை நல்லாதான் இருந்ததுங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடோட கட் பண்ணிட்டாங்க. நல்ல ஆக்ஷன், டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா இருந்தது, லைட்டிங் எல்லாமே அவசம். கேஜிஎஃப்ல வந்து அந்த ஃபியர்ஸ்னஸ் இல்லைங்க இந்த படத்தில், அவ்வளோ அந்த அளவுக்கு ஃபியர்ஸ் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணாம தான் பார்க்க முடியும் ரெண்டுமே. கேஜிஎஃப்ல வந்து அம்மா பையன் சென்டிமெண்ட், இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கான பாண்டிங் சொல்லிருக்காங்க. 75% ஃப்ரெண்ட்ஷிப், 25% அம்மா சென்டிமெண்டா இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அது ஒர்க் ஆயிருக்கா? ஓகே ஓகேவா இருக்கு. பிரசன்னிலோட டைரக்ஷன் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. கேஜிஎஃப் அடுத்தனால வந்து மேக்கிங் சென்ஸ் இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆக்ஷன் இன்னும் பயங்கரமா இருக்கு கேஜிஎஃப் விட, ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஏ சர்டிபிகேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு ஷாட் இருக்கு. பார்ட் 2 கான லீட் கொடுத்துருக்காங்க, சோ அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கா? திடீர்னு கட் பண்றாங்க ப்ரோ, பாத்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு கட் பண்றாங்க. பார்ட் 2 கான லீட் தான் அது, போது கரெக்டா காட்ட வேண்டிய இடத்துல பார்ட் 2 கட் பண்ணிட்டாங்க. மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலா, மாசா இருந்தது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பிரபாஸ்க்கு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு மூவி இருக்கு. அவர் அப்படிதான் அன்னெசரியா எங்கேயுமே சாங்ஸ் போடாம இதது இல்லாம அவர் அப்படிதான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு அவரை ஸ்கிரீன்ல பாக்கும்போது நல்லா தான் இருந்தது. லேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி இன்புட்ஸ் ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த கொண்டு வரதுனால மேபி அது லேகா இருக்கலாம், பட் எனக்கு அது லேகிங்கா தோணல, நல்லா தான் இருந்தது. கம்பேர் பண்றாங்க எனக்கிட்ட, நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லைக் எப்படி எந்த ஹீரோ கூட கம்பேர் பண்ணாலும் யஷ் அளவுக்கு வராது கேஜிஎஃப். அதனால கம்பேர் பண்ணி பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மூவி சலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கனெக்ட். பிரசாந்த் நீலோட டைரக்ஷன் மேக்கிங் தான் அதெல்லாம் நீங்கள் கேஜிஎஃப்ல எப்படி பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த யூனிக்னஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு இந்த மூவிலையுமே, அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல மேபி அந்த கண்டினியூட்டிக்காக இதில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட் எடுக்கும்போது வந்து ஒன்றுனா ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீட் தான் அதில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிட்டு இருக்கு, அதனால இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பார்க்க. அந்த செகண்ட் ஹாஃப் டைலாக்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் டாலரேட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். கேஜிஎஃப்ல வந்து அம்மா பையன் சென்டிமெண்ட், இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான பாண்டிங், ஸோ அது ஒர்க் ஆகிருக்காது. ஆக்சுவலி எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காட்டாமல் அந்த சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க, அதுவே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி லைக் ஃப்ரெண்டுனா ரொம்ப சில இதுலலாம் பாட்டு போட்டு அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, பட் அது ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருக்காங்க, அதனால நல்லா இருக்குது பார்க்க.